அடுத்த 5 ஆண்டுகளில் ஏழைகளுக்கு எவ்வித பாகுபாடும் இன்றி 3 கோடி புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அசாம் மாநிலம் நல்பரியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்திய குடிமகன் ஒவ்வொருவரின் நலனிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அக்கறை கொண்டிருப்பதாக கூறினார். மோடியின் உத்தரவாதத்திற்கு வடகிழக்கு மாநிலங்கள் சாட்சியாக திகழ்வதாக குறிப்பிட்டார். கடந்த 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்யாததை கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு செய்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வு பெறுகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்ததும் வெளியூர் ஆட்கள் அனைவரும் தொகுதியை விட்டு செல்ல வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்றும், வெளியூர் ஆட்கள் தொகுதியில் தங்கியிருந்தால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றதும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்றும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் நீலகிரி மாவட்டத்தில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் வாகனத்தில் இன்று அவர்கள் சோதனை நடத்தினர். அப்போது வாகனத்தில் 8,59,000 ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் வாகன சோதனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்திருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பூங்கொடி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களை அவர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, வாக்கு எண்ணும் அறைகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பதிவான தபால் வாக்குகள் முழு பாதுகாப்புடன் திருச்சி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் தபால் வாக்குகள் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி மொத்தம் 1,517 தபால் வாக்குகள் பதிவாகின. இந்த வாக்குகள் அனைத்தும் முழு பாதுகாப்புடன் திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக நாமக்கல் மாவட்ட தேர்தல் அதிகாரி உமா தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு 2,547 மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை கூறிய அவர், 127 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என்பதால் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பணிக்காக மொத்தம் 12,656 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். இதேபோன்ற நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் மிகச் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளின் போது பயன்படுத்தப்படும் தேர்தல் பணி அதிகாரிகளுக்கான வாகனங்களில் GPS பொருத்தும் பணி இன்று நடைபெற்றது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் 183 மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கான வாகனங்களில் GPS கருவியை தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழை காரணமாக அந்நாட்டின் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் ஐன் பகுதியில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 254 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதேபோன்று அந்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரால் சூழப்பட்டது. பாதுகாப்பு கருதி பள்ளிகள் அனைத்தும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டது. அரசு ஊழியர்களும் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இதனிடையே ஓமனில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி 19 பேர் உயிரிழந்தனர். இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.